ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து முட்டை சாதம் செய்ய போகிறோம். நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு பட்டை 2-3 கிராம் ஒரு அந்த மொட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சின்னதாக 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி, கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இப்போ நீட்டு வாக்குலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் சின்னதாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இது சேர்த்துப்போம். நம்ம சேர்த்துட்டு வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து, ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இது வதங்கத்துக்கு உப்பு போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், சேர்த்துக்கிறேன், அடுப்பில் போட்டுக்கிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு 2 கரண்டி திரும்ப எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே பாருங்கள், 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டை 4 வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், இது நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த முட்டையை வந்து இப்படி இது பண்ணி விட்டுக்குவோம். இது நல்லா வந்து இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது ஆகட்டும். இந்த வெயில் டைம்லாம் நிறைய குழம்புலாம் செய்து சாப்பிடாத அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக நம்ம கொஞ்சம் செய்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். குழம்பு சாப்பிட்டா இந்த வெயிலில் காரம் பசங்கள்லாம் சாப்பிடாது. இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நல்லா வந்து இந்த முட்டை பொரியணும். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இந்த கிரேவி எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். சாதம் நான் வந்து பாசுமதி அரிசி நான் 1/2 டம்ளர் எடுத்து நான் வடித்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம இது கூட வந்து கொஞ்சம் நான் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இதை எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். சாதா அரிசிலையும் செய்யலாம், பாசுமதி அரிசியில் செஞ்சால் கொஞ்சம் பிரியாணி வாசனை மாதிரி இருக்கும். முட்டை சாதம் நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதான் முட்டை சாதம். முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்மளக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சு இப்போ இந்த முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆனவுடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து இப்போ தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு என்னன்னாக்கா, இப்போ நான் உருளைக்கிழங்கு எடுத்து 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எண்ணெயில் பொரிக்க போகிறேன். இருங்க பார்க்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கேசரி பவுட்ரு கலருக்காக சும்மா ஒரு சிட்டிகை தான் அதை போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் நான். இது ஏன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்றது, இது நான் பசங்களுக்கு வெறுமை கொடுக்கல. கொஞ்சம் காரம் ஜாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுனால நான் போட்டுறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூளால் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நான் தண்ணியில் வந்து கரைச்சி இதை அதை போட்டு டிப் பண்ணி எடுத்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம்ப்பா. இப்போ நான் வந்து எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ நான் வந்து நல்லா தண்ணியெலாம் வற்ற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் போட்டு டிப் பண்ணி நம்ம இப்போ போடலாம் எண்ணெயில். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடு ஏறி போட்டால் தான் அப்போ நல்லா வரும். அது இந்த அளவுக்கு போட்டால் போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட போடலாம், இப்படியே போடலாம். எண்ணெயில் நம்ம போடுறதுனால அது வந்து கரெக்டாக வந்துடும், அது நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். இது சாஃப்டான இது தான். பாருங்க, சாப்பாட்டுக்கு இது மாதிரி இது சாப்பிட்டா அதை ஃப்ரைட் ரைஸு, தக்காளி சாதம், இந்தமாதிரி முட்டை சாதம் இதுக்கெல்லாம் இது நல்லா செட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. இப்போ போட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்துட்டு பாருங்கள், எப்படி கலராக நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுனால நான் மிளகாத்தூள் போட்டு செய்கிறேன் கொஞ்சமாக. இதில் பெருங்காயத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு பசங்களுக்கு செய்யறதுனா மிளகாத்தூள் போட தேவையில்ல. வெறுமா வந்து நம்ம அந்த மாதிரி கலர் அழகாக கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு கூட செய்து தரலாம். இல்லைன்னா ஆப்ஷன் தான் அதெல்லாம், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு செய்து கொடுக்கலாம். எப்படி மொறு மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள், நல்லா இதை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ஒரு முறைன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கலராக நல்லா வந்துச்சு. எடுத்துடலாம், எடுத்துட்டு நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் நம்ம. எப்படி மொறு மொறுன்னு சத்தம் கேட்குது பாருங்க. செய்து முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், முட்டை சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் செய்துருக்கேன். இது எந்த அளவுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.